விஷன் கியா நம்பகமார பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரியனின் யூ டியூப் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்றைய தினமும் சூப்பரான சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வணக்கம் பிஷானி வணக்கம் நிவியா சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம் இன்றைய நாளிலும் திரையுலகில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது திரையுலகில் புதிய அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எல்லோருமே காத்துட்டு இருப்பீங்க வாங்க இந்த வீடியோ மூலமா பாக்கலாம் என் கிருஷ்ணா இயக்கத்தில் சிம்பு நடித்துள்ள திரைப்படம் தான் பத்து தல திரைப்படம் கௌதம் மேனன் கார்த்திக் பிரியா பவானி சங்கர் கலையரசன் போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க இந்த திரைப்படம் வருகின்ற முப்பதாம் தகுதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதை தொடர்ந்து படக்குழு ப்ரமோஷன் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க இந்த திரைப்படத்தின் நான்காவது பாடலான ஒசரட்டும் பத்து தள பாடல் நேற்று வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நாட்டு ராஜதுறை வரிகளில் தீப்தி பாடியுள்ள இந்த பாடல் ஒரே ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளதாக படக்குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்காங்க இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்திலும் நடிகர் தனுஷ் நடிப்பிலும் உருவாகும் திரைப்படம் கேப்டன் மில்லர் இந்த திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கின்றார் இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் புதிய அப்டேட்டை கொடுத்திருக்கின்றார் அதன்படி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்காக மூன்று நான்கு பின்னணி இசை கம்போஸ் செய்திருப்பதாகவும் இவற்றுக்கான படப்பிடிப்பு நடைபெற

அதில் அதிகம் அரசியல் இருப்பதாகவும் திரைப்பட வாய்ப்புகள் படிப்படியாக குறைய தொடங்கியதால் சற்று ஓய்வு தேவைப்பட்டதாகவும் அதே நேரத்தில் ஹாலிவுட்டில் வாய்ப்பு கிடைத்ததால் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் கூறியிருக்கின்றார் இயக்குனர் ரோஹின் இயக்கத்தில் ஜெய் நடிக்கும் திரைப்படம் தீரா காதல் இந்த திரைப்படத்தின் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருந்தது இதையடுத்து முதல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது மோகன்ராஜன் வரிகளில் சத்யபிரகாஷ் பாடியுள்ள இந்த பாடல் ரசிகர்களை கவர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வளர்ந்து வரும் நடிகர்களுள் ஒருவரான விஷ்ணு விஷால் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றதை தொடர்ந்து இவர் ராட்சசன் குள்ளுநரை கூட்டம் முண்டாசுப்பட்டி போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் செல்வா அயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடித்த கட்டா குஸ்தி திரைப்படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பினை பெற்றது இவர் தற்போது இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லால் சலாம் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடிக்கும் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் விஷ்ணு புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு அழகான சாலை ஒரு அழகான பயணம் இலக்குக்கு வழிவகுக்கின்றது இதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமாக மாற்றியமைக்கு இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார்